ஐடியாலஜிக்கல் ஷிஃப்ட் என்கிற தலைப்பு தோழர் கே பாலகிருஷ்ணன் எங்கள் மாநில செயலாளர் சொன்ன வார்த்தை அல்ல. அது அந்த செய்தியை எழுதியவர் அதற்கு கொடுத்த தலைப்பு. அடிப்படையில் மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய ஐடியாலஜியில் எந்த ஷிஃப்ட்டும் கிடையாது. பட் நாங்கள் வந்து கடவுள் நம்பிக்கை உள்ள ஒருவர், மார்க்சிஸ்ட் கட்சியில் இணையக்கூடாது என்று நாங்கள் சொல்கிறதில்லை. ஃபார் தட் மேட்டர் எந்த கம்யூனிஸ்ட் கட்சியும் அப்படி சொல்லலை. எனவே அதை வந்து நாங்கள் வந்து இதுவரை இருக்கக்கூடிய தத்துவார்த்த நிலைப்பாட்டை நிராகரித்து விட்டு வருகிறோம் என்று அவங்க சொல்கிறது உண்மையில்லை. இப்படி என்ன பிரச்சனைனா, மார்க்சிஸ்ட் கட்சி பல முனைகளில் போராடுகிறது. ஒன்று, தேர்தல் போராட்டத்தில். நான் வெறுமனே தேர்தல் போராட்டத்தில் மட்டும் பாஜக சங் பரிவார் தோற்கடிக்கப்பட்டால் போதும் என்று நினைக்கிறவர்கள் சில பேர் இருக்காங்க. நான் அதில் அது 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 போதாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு முறை எல்கே அத்வானி முதல் முறையாக அவங்க ஆட்சி பொறுப்புக்கு வாஜ்பாய் வந்தபோது அவர் என்ன சொன்னார்னா, டெல்லியை கைப்பற்றுவதல்ல எங்களுடைய நோக்கம், சிவில் சமூகத்தை கைப்பற்றுவது தான் எங்களுடைய நோக்கம் என்று சொல்லியிருந்தார். எனவே நீங்கள் வெறும் தேர்தல் போராட்டத்தில் வெற்றி அல்லது அவர்களை தோற்கடிப்பது போதாது, அரசியலாக அவர்கள் வைத்திருக்கிற கொள்கையை தோற்கடிப்பது அது மட்டும் போதாது. அதே போல் அமைப்பு ரீதியாக அவர்களுடைய பலம் இருக்கிறது, அதை தோற்கடிப்பது மட்டும் போதாது, கலாச்சார ரீதியாக அவர்கள் தோற்கடிக்கப்பட வேண்டும். எனவே அரசியல், அதே போல் தேர்தல், அமைப்பு ரீதியாக, அடுத்ததாக பண்பாட்டு தளத்தில். ஸோ பண்பாட்டு தளத்தில் கூடுதலாக கவனம் செலுத்த வேண்டும் என்பது தான் தோழர் பாலகிருஷ்ணன் சொன்னதே தவிர, அது டோட்டல் ஐடியாலஜிக்கல் ஷிஃப்ட் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அது இல்லை. கேரளா மாதிரியான இடங்களில் இறை நம்பிக்கை இல்லாத கம்யூனிஸ்டுகள் கோவில்களினுடைய நிர்வாகத்தில் இருந்தார்கள். பணம் காசை ஒழுங்காக செலவழிக்கிறது, பக்தர்கள் வந்தாங்கன்னா இதை பண்ணுறது, அதுக்கு மேலே எதுவும் கிடையாது. இப்போ நான் இன்னொன்று சொல்கிறேன், சில பேர் இந்த கேள்வியை கூட எங்கிட்ட கேட்டாங்க, கோயில் நுழைவு போராட்டங்களை கம்யூனிஸ்டுகள் ஏன் எடுக்கிறீர்கள்? எங்களுக்கு ஒன்று அவங்களெலாம் வந்து பக்திமான்களாக மாறணுங்கிறதுல எங்களுடைய நோக்கம். பட் எல்லாருக்குமான உரிமை, உத்தரவாதப்படுத்தப்பட்ட உரிமை இருக்குது வழிபடலாம் என்பது. அந்த உரிமையை நான் வந்து பயன்படுத்தலை. ஆனால் நீங்கள் பயன்படுத்தக்கூடாதுன்னு ஒருத்தர் தடுக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், இந்த உரிமையை நிலைநாட்டுங்கள்னு சொல்லுவார். நான் கோயிலுக்கு கூட்டு போகிறப்பலர் பாலகிருஷ்ணன் உட்பட 101 பேர் மீது காங்கேயனூர் கோயில் நுழைவு போராட்டத்துக்காக ஒரு வழக்கு போட்டு இப்போ தான் அந்த வழக்கு இவங்க கைவிடுவது என்று இந்த அரசாங்கம் முடிவெடுத்திருக்கு. அதிமுக ஆட்சி காலத்தில் போடப்பட்ட ஒரு வழக்கு. எனவே நீங்கள் வந்து கம்யூனிஸ்டுகள் கோயிலுக்குள்ளே கூட்டு போகிறாங்க, எனவே அவங்க ஆன்மீகத்தை ஆதரிக்கிறாங்கன்னு அர்த்தமா? இட் இஸ் எக்ஸசைசிங் எ ரைட். ஒரு உரிமை மறுக்கப்பட்டவருக்கு அந்த உரிமையை வழங்குவது என்பது தான் அதில் இருக்கக்கூடிய விஷயம். இந்துத்துவ இயக்கங்களுக்கும் இந்துக்கள் என்பதற்கும் அடிப்படையில் வேறுபாடு இருக்கிறது, புரிந்து கொள்ள வேண்டும். இந்துத்துவ என்பதை வரையறுத்த சாவர்கர் அடிப்படையில் ஒரு நாத்திகர். அவருடைய மனைவி இறந்தபோது இந்து முறைப்படி சடங்குகள் செய்ய வேண்டும் என்று சொன்னபோது அவங்க என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னு அவர் என்ன சொல்லிட்டார்னா, நான் வந்து இந்து மதத்தை பின்பற்றுகிறவன் அல்ல, நான் நாத்திகன் என்று சொன்னார். அவர் சொன்னது எப்படி ஆத்திகம் சம்பந்தப்பட்ட அல்லது ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட ஒன்றா இருக்கும்? நம்பர் ஒன், இவர் லண்டனில் இருக்கார் சாவர்கர். அவரை பார்க்குறதுக்கு காந்தி போகும்போது அவர் சமைச்சுக்கிட்டு இருந்தது வந்து பீஃப். கவனத்தில் வச்சுக்கோங்க. அப்போது காந்திகிட்ட கேட்கும்போது, இல்லை இல்லை, நீங்கள் வந்து போராட்டத்தில் ஈடுபடுகிற போது சித்தாந்த போராட்டம் ஒன்று மட்டும் இல்லை, பிரிட்டிஷ்காரனோட போரிடுவதற்கு உங்கள் உடலில் சக்தி வேண்டும், எனவே அதுக்கு பீஃப் எல்லாத்தையும் கொடுக்குதுன்னு சொன்னார். இன்னொன்று, மூணாவது நான் சொல்ல விரும்புகிறேன், சமீபத்தில் கொஞ்சம் ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னால் இந்த அமுல் இருக்கு இல்லையா, ஆனந்த் டைரி, அதனுடைய நிறுவனர் கொரியன், அவர் இறக்கிறதுக்கு முன்னாலேயே அவருடைய இதை எழுதியிருந்தார், எது, நம்ம சுயசரிதை, ஐ டூ ஹேட் அ ட்ரீம்.
எனக்கும் ஒரு கனவு இருந்தது அப்படின்னு. அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா, இவங்க இந்துத்துவ ஆட்கள் வந்து பசுல புனிதம்லாம் ஒன்றும் கிடையாதுங்க, அது அரசியலுக்கு பயன்படுத்துகிறோம், எனவே நாங்கள் பயன்படுத்துகிறோம்னு சொன்னாங்க. எனவே இந்துக்களை அவர்கள் ஆன்மீகம் என்கிற அடிப்படையில் திரட்டுவதில்லை. உண்மையை சொல்ல போனால் பல பேருடைய ஆன்மீக நம்பிக்கையை அவர்கள் சிதைத்து கொண்டு இருக்கிறார்கள், சீரழித்து கொண்டு இருக்கிறார்கள். ஒற்றை தெய்வத்தை நோக்கி அவர்கள் இழுத்து கொண்டு போகிறார். எங்கூரில் இருக்கிற தெய்வம் அது வந்து கருவாடு சாப்பிட்ற தெய்வம்லாம் இருக்கு, ஆனால் இவர்கள் கொண்டாடுகிற தெய்வம் ஒரே மாதிரியான உணவு வகை, ஒரே மாதிரியான இது, அதுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்காக இதர நம்பிக்கைகள் அனைத்தையும் அளிக்கிறார்கள். எனவே அவர்கள் ஆன்மீகத்துக்கும் எதிரானவர்கள். ஆன்மீகத்தை தங்களுடைய மக்கள் இயல்பாக இறை நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கிறார்கள், அது தேவைப்படும் வரை அவர்களுக்கு கடவுள் இருப்பார். அப்போது இவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அந்த ஆன்மீகத்தை தங்களுடைய அரசியல் நோக்கத்துக்காக பயன்படுத்துகிறார். எனவே அவங்க வந்து அவங்களும் நீங்களும் ஒன்றுலாம் சொல்லாதீங்க. பட் நான் என்ன சொல்கிறேன், ஒரு ஓகே நீங்கள் வந்து ஒரு திருவிழாக்களின் திருவிழா என்பது எல்லாம் திருவிழாவாக தான் நடக்குது ஊரில், சில வீட்டில் இருக்கிற இடத்துல கல்யாணம் கூட திருவிழாவாக நடக்குது. அதற்குள் ஆன்மீக ரீதியாக ஆன்மீகம் என்கிற பெயரில் அடிப்படையில் ஆன்மீகம் இல்லை, ஆன்மீகத்தை ஆதரிக்கிறோம் என்கிற பெயரில் அல்லது ஆன்மீகத்தை நாங்கள் வந்து கொண்டாடுகிறோம் என்கிற பெயரில் மதவெறி கருத்துக்களையும் இந்துத்துவாவையும் திணிக்க முற்படுகிற போது அதை தூரத்திலிருந்து வேடிக்கை பார்க்க மாட்டோம் அப்படிங்கிறதான் தோழர் பாலகிருஷ்ணன் சொன்னதே தவிர, நாங்களும் வேல் குத்திக்கிட்டு போவோம், நாங்களும் வேல் யாத்திரை நடத்துவோம், நாங்களும் அந்த மாதிரியான ஏற்பாடு இல்லை. ஆன்மீகத்தை பயன்படுத்த போகிறதே இல்லை, 100% நீங்கள் கவனத்தில் வச்சுக்கோங்க. ஓகே, சிபிஎம்னுடைய வேலை ஆன்மீகத்தை வளர்க்குறது கிடையாது. ஆனால் அதே சமயத்தில் இறை நம்பிக்கை உள்ள ஒருத்தருக்கு அது மறுக்கப்பட்டால், நான் ஏற்கனவே சொன்னேன் தான், கோயில் நுழைவு போராட்டம் என்பது மார்க்சிஸ்ட் கட்சியை பொறுத்தளவில் கோயிலில் கட்டாயம் இவங்களெல்லாம் கொண்டு போய் கடவுளோட சேர்த்துருங்க ஐக்கியமாக இருங்கன்னு சொல்கிறதுக்காக நாங்கள் போகிறோம், அது ஒரு உரிமை மறுக்கப்படுது என்கிறதுக்காக. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், எங்கேயாவது சங் பரிவார் அமைப்புகள் கோயில் நுழைவு போராட்டம் நடத்துகிறானா? கோயில் நுழைவு போராட்டம் நடத்துகிறாங்களா? அவங்க உனக்கு தனி சாமி வச்சுக்கோ, ஆனால் ஏன் சாமி கிட்ட வராதன்றான், அதுக்கு அர்த்தம் தானே எல்லாம் கடவுள் தானே, எல்லாம் கடவுள் தானே, அதைத்தான் தமிழ் முற்போக்கு தமிழ் மரபில் அது இருக்க. நீங்கள் இதை மட்டும் சொல்லியே, மரபில் என்ன இருக்கு, எலும்பு தோல் இறைச்சியில் இலக்கமிட்டு இருக்குதோ என்பது ஜாதியை குறித்து மட்டும் பேசுறது இல்லையே, அறியும் சிவனும் ஒன்று, அறியாதவன் வாயில் மண்ணுன்னு சொல்றதுக்கு பேர் என்ன, அறியும் சிவனும் என்று நீங்கள் சொல்லுகிற போது அறியும் அல்லாவும் என்று வைத்துக் கொள்ளுங்க, அல்ல அறியும் அல்லாவும் ஒன்று, அறியாதவன் வாயில் மண்ணுன்னு சொல்லுங்க, நீங்கள் வந்து இயேசுவும் அறியும் ஒன்று, அறியாதவன் வாயில் மண்ணுன்னு சொல்லுங்க, நாங்கள் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். ஆக்சுவலாக இதுதானே அதில் ப்ராப்ளம் என்னன்னா, அவங்க வந்து இப்போ நான் எனக்கு மக்கள் இதை நம்புகிறார்கள் வழிபட்டுட்டு போகட்டும், அதை உன்னுடைய அரசியலுக்கு மக்களுடைய அறியாமையை பயன்படுத்தாத என்பதுதான் என்னுடைய பாயிண்ட்டு. அரசியலில் மதத்தை கலக்கிறோம் என்கிற பெயரில் மதவெறியை புகுத்தாதே என்பதை தான் நான் சொல்கிறேன். சிதம்பரம் கோயிலில் தீச்சதராக என்னை நினைக்க வேண்டாம், ஒரு பக்தையாக அந்த கோயிலுக்கு ஒரு அம்மா இப்போ சமீபத்தில் போனாங்கல்ல, அவங்கள சாமி முடவுடுன்னு கேட்குறோம், நீ என்ன உன்னை கடவுளாகவே ஆக்குறேன், அதெல்லாம் வேண்டாம், என்னை பக்தனா உனக்கு ஈக்குவலாக கொண்டு வான்னு கேட்குறாங்க. எனக்கு அது பக்தனாக ஈக்குவலாக ஆக்கணுங்கிற அவசியம் இல்லை, ஆனால் நீ ஏன் அந்த பாகுபாடு காட்டுற, ஏன் அவங்கள ஒதுக்கி வைக்கிற என்று நான் போகிற போது, உனக்கும் நடராஜர் மேலே பக்தி இருக்கான்னு என்கிட்ட கேட்காதீங்க. எனக்கு நடராஜர் மேலே இல்லை பக்தினால நான் போகணும்னு சொல்லலை, பக்தியாக இருக்கிற ஒருவரை அவருக்கான உரிமையை நிராகரிக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன். எங்களுடைய பெர்ஸ்பெக்டிவில் அவர் என்ன சொல்கிறாரு, சரி நான் இறை நம்பிக்கை உள்ளவன் அல்ல, ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் இறை நம்பிக்கை இருக்கிறது, அந்த இறை நம்பிக்கையை பயன்படுத்தி மக்களை தவறாக திசை திருப்புவதற்கு இன்னொரு மதத்திற்கு எதிராக திசை திருப்ப முயற்சிக்கிற போது
அதை தடுத்து நிறுத்துவதில் அந்த ஃபீல்டுலையும் ஏதாவது பண்ண முடியுமான்னு பார்க்குறோமே தவிர, மற்றபடி நாங்களும் காவடி தூக்குறோம், நாங்களும் வேல் குத்திக்கிட்டு அலையிறோம், நாங்களும் விரதம் இருக்கிறோம்னு சொல்லலை. ஒரு இந்து வந்து ஒரே மாதிரி இந்துன்னு நீங்கள் எங்கேயாவது சொல்ல முடியுமா? கருவாடு சாப்பிட்ற இந்து இருக்கார், நான்வெஜ் சாப்பிட்ற இந்து இருக்கார், நான்வெஜ்னாலே இந்து இல்லைன்னு நினைக்கிறவரும் இருக்கார், உண்மையா இல்லையா? ஆடு வெட்டி சாப்பிட்டா ஓகே, ஆனால் மாடு வெட்டி சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிற இந்து இருக்காரு, ரெண்டும் ஒன்றா? எனவே அதெல்லாம் பிரச்சனை. ஈவன் வந்து கிறிஸ்டியன் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒன்றா இருக்கா? நீங்கள் கேத்தலிக் இருக்காங்க, ப்ரொட்டஸ்டன்ட் இருக்காங்க, இருக்காங்கல்ல. இஸ்லாம் ஒரே மாதிரி இருக்கா? சீக்கியம் ஒரே மாதிரி இருக்கா? சி, டைவர்சிட்டி என்பது இந்தியாவில் மட்டுமல்ல உலகம் முழுவதுமே பன்மைத்துவம் என்பது எல்லாவற்றிலும் இணைந்து இருக்கிறது. நாம் ஒற்றுமையாக இருக்கலாம், ஆனால் ஒரே மாதிரி இருக்க முடியாது என்பது இயற்கையினுடைய நியதி. நம்ம எல்லாம் ஒன்றா தான் இருக்கோம், ஆனால் ஒரே மாதிரி இல்லை. ஒற்றுமையாக ஒரே மாதிரி தான் இருக்க வேண்டும் என்று நீங்கள் சொன்னீர்கள் என்றால் அது ஒற்றுமையை சீர்குலைப்பது என்பதுதான் அதில் இருக்கக்கூடிய அம்சம். ஸோ நம்மளை பொறுத்தவரை என்னன்னா, ஒரு மதத்தை தன்னுடைய அரசியல் நோக்கத்திற்காக ஒரு 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 மோதலுக்கான வெறுப்பை விதைப்பதற்கான அடிப்படையை பயன்படுத்துகிற போது அது அப்படி அல்ல என்று நீங்கள் எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஐஜாசகம் அது ஒன்று மார்க்ஸோட கோட்டை சொல்லுவார், மனித சமூகத்திற்கு உகந்தது எதையும் அதோடு சம்மந்தப்பட்டது எதுவும் எனக்கு அந்நியமானதல்ல. மக்கள் அதை நம்புகிறாங்க அப்படின்னா அதில் என்னுடைய தலையீடு தேவை என்பது தான். அதனுடைய பொருள் என்னுடைய தலையீடு என்று சொல்லுகிற போதே நான் கோயிலுக்கு போவேன், சாமியை கும்பிடுவேன், நானே ஒரு மண்டபப்படி நடத்துவேன் என்பது பொருள் அல்ல. கலாச்சார அடிப்படையில் ஈடுபட வேண்டும் என்பது என்ன கலாச்சாரம்? நீங்கள் சொன்ன மாதிரி அது மத அடிப்படையிலானதெல்லாம் கிடையாது, இன அடிப்படையிலான கலாச்சாரங்கள் இருக்கு. எல்லா கலாச்சாரத்தையும் நான் கொண்டாடணும்லாம் சொல்ல மாட்டேன். முற்போக்கு கலாச்சாரம் ஏதோ அதை கூட சி, சமூகமே ஒவ்வொரு கட்டத்திலும் இதை நிராகரித்து கொண்டே வந்திருக்கிறது. இப்போ சில பேர் சொல்லுவாங்க தமிழ் கலாச்சாரம் அப்படின்னு, நான் அப்படி முற்போக்கு தமிழ் கலாச்சாரம் தான் நான் கொண்டாடுவேன். ஜாதி பிரிவினை இருக்கிறதும் அவையா ஜாதி இரண்டொழிய வேறில்லை சாற்றுங்காலும் சொன்னாலே என்ன அர்த்தம்? ஜாதியும் கொஞ்சம் இருந்ததுன்னு அர்த்தம். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்று சொன்னாலே என்ன அர்த்தம்? பிறப்பு ஒப்பாக இல்லை என்கிற ஒரு காலம் இருந்ததுனால தான் அதை சொல்ல வேண்டிய அவசியம் வந்தது என்கிற பொருள் அதுக்குள்ளே இருக்கு. எனவே எது முற்போக்கானது அதை நாம் கொண்டாடுவோம் என்று நினைக்கிறோம். ஸோ அந்த வகையில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இது கலாச்சார ரீதியாக தலையிடுவோம் என்பது தானே தவிர அதுக்கு மேலே வந்து நாங்களும் ஆன்மீகத்தை கொண்டாடுவோம் என்று பொருள் அல்ல.